வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி கணக்கீடு, மத்திய அரசு ட்விஸ்ட். முழு விபரம் உள்ளே. ஜூலை டிசம்பர் அரையாண்டு தொடங்கிவிட்ட நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி கணக்கீடு குறித்து முக்கிய தகவலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்கத்தால் விலைவாசி உயர்கிறது. எனவே விலைவாசியை சமாளிப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி, ஜூன் மற்றும் ஜூலை, டிசம்பர் என அரையாண்டிற்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் ஆண்டிற்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது. மொத்த விலை பணவீக்கம் WPI 15.8% ஆண்டு உச்சத்தில் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலை நிவாரணமும் 3% இருக்கிறது. மொத்த விலை பணவீக்கத்தின் அடிப்படையில் அகவிலைப்படி விகிதம் உயர்த்தப்படுமா என நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு நரன்பாய் ரத்வா அவர்கள் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் 2022 மே மாதம் மொத்த விலை பணவீக்கம் 15.88% இருந்தது. ஆனால் ஜூன் மாதம் 15.18% குறைந்துவிட்டது. அகவிலைப்படியும் அகவிலை நிவாரணமும் சில்லறை பணவீக்கம் AICPIW அடிப்படையில் கணக்கிடப்படும். மொத்த விலை பணவீக்கம் அடிப்படையில் கணக்கிடப்படாது என்று தெரிவித்தார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.